செக்அப்ல இது வரைக்கும் 10,000 பேருக்கு கிட்ட நம்ம மாசம் செக்அப் பண்ணியிருக்கோம். அதுல 5,900 கிட்ட ஆண்களும் 5,100 கிட்ட பெண்களும் வந்து மாசம் செக்அப் பண்ணியிருக்காங்க. இந்த மாசல் செக்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து 1,000, 2,000, 3,000 சொல்லிட்டு பேக்கேஜஸ் இருக்குது. இந்த 1,000 பேக்கேஜ் அப்படின்னா எல்லா பேசிக் டெஸ்ட்டுமே அதிலே கவர் ஆகிடுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த பேசிக்காக பண்ண வேண்டிய எல்லாமே கவர் ஆகிடும். அந்த பேசிக் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பாப்ஸ்மியர் அப்படின்னா ஒரு சிறப்பான டெஸ்ட்டு. இது எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுமே 1,000 ரூபா ஒரு பேசிக் டெஸ்ட்டில் கவர் பண்ண மாட்டாங்க. பட் இது நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம கவர் பண்ணுறோம். அந்த பாப்ஸ்மியர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிஏ சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட், பேசிக் டெஸ்ட்டுங்க. அது நம்ம இதில் பண்ணுறோம். நம்ம லேபை பொறுத்த வரைக்கும் கிட்னி, ஹார்ட்டு, காமன் பிளட் குரூப்பிங்லேருந்து சிபிசி, அதாவது அணுக்கள், நம்மளோட ரத்த அளவு எவ்வளோ, அதில் இருக்க அணுக்கள் எவ்வளோ, அது கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, லிவர், கல்லீரல், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தேவையான எல்லா பிளட் டெஸ்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட லேபை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தாங்க இருக்குது. ப்ரைவேட்டில், அதாவது பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த ஒரு பேசிக்காக ஒரு 1,000 ரூபீஸ் பேக்கேஜ்லேயே நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுறோம். அந்த இப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட பாப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாப்ஸ்மியர்னால நாங்கள் நிறைய சிஎஸ் சர்வீஸ், அதாவது கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நாங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க சர்ஜிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் அவங்கக்கிட்ட நம்ம ரெஃபர் பண்ணி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க. நம்மக்கிட்ட 2,000 ரூபா பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளை பண்ணுற அந்த பேசிக் பிளட் டெஸ்ட், அது கூட சேர்த்து ஹெச்பிஎம்என்சி, அதாவது 3 மாசமாக ரேண்டம் பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிகிற அளவுக்குள், அது கூட ஹார்ட் எக்கோ கார்டியோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக் இசிஜி சுருள் படம், அதில் தான் ஹார்ட்டோட இது நம்ம ஃபஸ்ட்டு சென்சிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு இசிஜி, அடுத்து எக்கோங்க. இந்த எக்கோ இதெல்லாமே வந்து அந்த 2,000 பேக்கேஜ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த பேக்கேஜ், அதாவது இந்த பேக்கேஜ்லேயே நாங்கள் வந்து 52 கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 52 நம்ம ஹாஸ்பிட்டலையே 4-5 பேர் வந்து சிஏபிஜி பண்ணி முடிச்சிட்டாங்க, அதாவது பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு மீது கொஞ்சம் பேருக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டே பண்ணிட்டோங்க. ஸோ 3,000 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேமோகிராம் எல்லாம், அந்த 2,000 வரைக்கும் எல்லா பேசிக்கும் சேர்த்து எக்கோகார்டியோகிராம், 3 மாசம் சுகர் எல்லாம் சேர்த்து டிஜிட்டல் மேமோகிராம், அதாவது பெண்களுக்கு புற்றுநோய் மார்பகத்தில் பார்க்கறதுக்கான டெஸ்ட்டுங்க. ப்ளஸ் போன் டென்சிட்டி ஃபுல்லாக பார்க்கறதுக்காக, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், செடென்ட்ரி ஹேபிட், யாருமே வாக்கிங் போகிறதில்ல, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து போன் டென்சிட்டி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் ப்ராப்ளம் நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் டெக்ஸா ஸ்கேன் அப்படின்ட்டுருக்கோம். டெக்ஸா ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலும்போட டென்சிட்டி தெரிகிறதுக்கான டெஸ்ட்டுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அக்கார்டிங்லி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம், இல்லைன்னா ரெஸ்பெக்டிவ் ஏதாவது ஆர்த்தோ டாக்டர் இல்லை வேறு யார்கிட்ட ரெஃபர் பண்ணுவோமோ அந்த மாதிரி வேண்டுவீங்க. இது வந்து 3,000 பேக்கேஜ். இந்த 10,000 பேர் வந்ததில் அவங்களோட பரிந்துரை, அவங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் பொறுத்து நாங்கள் வந்து பிளாட்டினம் ப்ளஸ்ன்ற பேக்கேஜே இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து இது கூட ஐ டெஸ்டிங், பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது லங்ஸோட அட்வான்ஸ்டு டெஸ்ட்டு, ட்ரெட்மில் டெஸ்ட்டு, இந்த இசிஜி எக்கோவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரெட்மில், ட்ரெட்மில் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம டைரெக்டாக கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தில் டேக் ஓவர், என்ஜியோ பண்ணிவிட்டு தில் டூ த ரிமைனிங் ஃபர்தர் டெஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணியிருக்க பிளாட்டினம் ப்ளஸ் பேக்கேஜ். இந்த 10,000 பேஷண்ட், 10,000 கேசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேனே, அந்த 10,000 புதுசாக ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிளட் ப்ரெஷர், இங்கே வந்து நாங்கள் 3 வாட்டி கன்சிக்யூட்டிவாக டெஸ்ட் பண்ணி, ஒரு வாட்டி பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தால் நாங்கள் உடனே ட்ரீட் பண்ண மாட்டோம், 3 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா தான் நாங்கள் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். அந்த ஹைப்பர் டென்ஷன் பேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 810 பேஷன்ஸ் கிட்டே இருக்காங்க. சுகர், சுகர்னால் சர்க்கரை, இப்போதைக்கு சர்க்கரை அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்காவது இருக்குங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சேம் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கு, செடென்ட்ரி ஹேபிட்ஸு, நம்மளுக்கு தான் இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா 1,000 மேலே வந்து நியூவாக நாங்கள் பிளட் சுகர், சர்க்கரை நோயின்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். சிஏ பிரெஸ்ட், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேன்சர் மார்பகம், அதில் வந்து நாங்கள் கேன்சர் மார்பகம்ட்டு 20 பேஷண்ட் கிட்ட கண்டுபிடிச்சி அதில் பாதி பேருக்கு ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சிச்சு, சர்ஜரி முடிஞ்சிடுச்சு. கிட்னி டிசீஸ்ங்க, கிட்னி டிசீஸ் பற்றி நான் சொல்லி தான் ஆகணும்.
ஏன்னா வந்து நம்ம மாஸ்டர் செக்கப்பில் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் 100 கிட்ட நாங்கள் கிட்னி பேஷண்ட்ஸை புதுசாக கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் பேர் டயாலிசிஸ் ஆன் டயாலிசிஸ் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவேர்னஸ் தேவைங்க. மாஸ்டர் செக்கப் பண்ணாங்க, இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து மாஸ்டர் செக்கப் யாரோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது மூலயமா தெரிஞ்சு வந்து பண்ணி நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ஒரு 1 இயரில் இவ்வளோ பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்கு. ஸோ பீங் அ டாக்டர் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு மசல் செக்அப் பண்ணி ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி யூனோ தில் பி கெட்டிங் ட்ரீட்டட். அதர்வைஸ் இப்போ சுகர் நம்ம வந்திருக்கு அவங்களுக்கே தெரியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுகரோட காம்ப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபத்தி நெஃப்ரோபத்தி நியூரோபத்தி அப்படின்னு ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ். அதாவது சர்க்கரை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு தெரியாமல் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா கண் கிட்னி நரம்பு இது மூலத்தையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் மாஸ்டர் செக்அப் அப்படின்றது வந்து அது பேசிக்காக ஒருத்தவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது ஸ்க்ரீன் பண்ணுறது. அது அப்படி ஸ்க்ரீன் பண்ணால் மட்டும்தானே நமக்குள்ளே என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். என்னங்க வீடியோலாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.